தத்துஸ்ரீ அன்வார் தலைமை தாங்கும் முதல் தேர்தல். ஒளிமயமான எதிர்காலத்திற்கு நம்பிக்கை கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவோம். டாக்டர் குணராஜ். மலேசிய அரசியலின் நம்பிக்கை நாயகர் துருவ நட்சத்திரம் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நம்பிக்கை கூட்டணி முதல் முதலாக களமிறங்கியுள்ள இந்த தேர்தல் அவரை பிரதமர் பொறுப்பில் அமர்த்தும் என்பது உறுதி என்கிறார் பி கே ஆர் கோத்தாராஜா தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் ஜி குணராஜ். கடந்த தேர்தலிலேயே இவர்தான் பிரதமராக பொறுப்பேற்பார் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் நம்பிக்கை கூட்டணியை ஆதரித்தனர். அவரின் பெயரை சொல்லி மக்களின் ஆதரவை பெற்றவர்கள் தாங்கள் மட்டும் பதவியில் இருந்துவிட்டு கடைசியில் அவருக்கு பச்சை துரோகம் இழைத்தனர். அத்தகைய துரோகியருக்கு கடுமையான பாடம் புகட்டும் விதமாகவும் தத்துஸ்ரீ அன்வாரை பிரதமர் பொறுப்பில் அமர்த்தும் வகையிலும் வரும் 19 நாள் மலேசியா வாக்காளர்கள் தீர்ப்பு எழுத இருக்கின்றனர். இதன் பிரதிபலிப்பு நேற்று தொடங்கிய தேர்தல் திருவிழாவில் நாடு முழுவதும் எதிரொலித்தது. நேற்றைய வேட்புமனு தாக்கல் மூலம் 945 பேர் களத்தில் குதித்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள 222 மக்கள் பிரதிநிதிகளில் பெரும்பான்மை அளவில் பக்காத்தன் கூட்டணியினரே நாட்டு மக்கள் தேர்வு செய்ய உள்ளனர். அதற்கு ஏதுவாக கடந்த தேர்தலைப் போலவே இந்த தேர்தலும் இந்திய வாக்காளர்கள் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் தங்களின் பொன்னான வாக்குகளை பக்காத்தான் சின்னத்திற்கு அளிக்கும்படி செந்தோசா தொகுதி மக்கள் பிரதிநிதியுமான குணராஜ் கேட்டுக்கொள்கிறார். அரசியல் நிலைத்தன்மை, சீரான பொருளாதார வளர்ச்சி, பொருட்களின் விலை கட்டுப்பாடு, இளைஞர் சமுதாயத்திற்கான வேலை வாய்ப்பு ஆகிய 4 அம்சங்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நாட்டு மக்கள் தங்களுக்கான நிலையான அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கான பொது தேர்தல் வரும் 19 நாள் நடைபெற இருப்பதை தொடர்பில் நேற்று வேட்புமனு தாக்கல் சுமூகமாக நடைபெற்று முடிந்துள்ளது. வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுள்ளது. போர்னியோ மண்டலத்தைச் சேர்ந்த சபா சரவா மாநிலங்களில் சூரியன் தன் ஒளிர்மிகு கதிரொலியை பாய்ச்சி கொண்டிருந்தான். அதை போல மலேசிய அரசியல் வானிலும் ஜனநாயக ஒளி வீசியது. நாட்டை அடுத்து வழிநடத்தப் போவது அன்வார்தான் என்பதை அது எடுத்து காட்டியது. கடந்த 14வது நாடாளுமன்றத்தை சீரழித்த கட்சி தாவிகளான அரசியல் தவளைகளின் பின்னங்கால்களை வரவிருக்கின்ற 15வது பொது தேர்தல் ஒட்ட வெட்டும் என்பது திண்ணம். 2018 மே 9 நாளில் நடைபெற்ற கடந்த பொது தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்களோ அவரை வரவிடாமல் மற்றவர்கள் பிரதமர் ஆவதற்கும் வரிசையாக கொள்ளைப்புற அரசுகள் அமைவதற்கும் காரணமான போக்கிரி அரசியல் தனத்திற்கும் இந்த தேர்தல் முடிவுரை எழுதும். அதைவிட நம்பி வாக்களித்த மக்களுக்கு துணிந்து துரோகம் இழைத்த சுயநல மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வாக்காளர்கள் சம்மட்டி அடி கொடுப்பார்கள் என்பது உறுதி. அனைவரின் தலைமையும் நாடு பார்த்துவிட்டது. கால் நூற்றாண்டாக அடுத்த பிரதமர் என்று மலேசியா மட்டுமல்ல உலகே எதிர்பார்த்திருக்கும் தத்துஸ்ரீ அன்வார் பிரதமராக பொறுப்பேற்று நாட்டை வழிநடத்தப் போவது திண்ணம். இந்த முறை வாக்களிக்க இருக்கின்ற இளம் வாக்காளர்களிடத்தில் ஒரு மாற்றத்தை காணும் தேடல் வெளிப்படுகிறது. அதற்கு ஏற்ப
இந்திய சமுதாயம் தங்களின் ஒன்றுபட்ட ஆதரவை வரும் பொது தேர்தலில் பாகிஸ்தான் கூட்டணி தலைவர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமிற்கு வழங்க வேண்டும் என்று நவம்பர் 5 நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் மூலம் நாட்டின் 15th தேர்தல் திருவிழா முறையாக தொடங்கியுள்ள நிலையில் சிலாங்கூர் மாநில அரசின் இந்திய சமுதாய சிறப்பு பிரதிநிதியுமான குணராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார்.